நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் ஆதவன் பர்மாலயா, நம்பர் 1/127, கிரவுண்ட் ஃபுளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107. ஆயுஷ் இ மார்க்கெட், ஆதவன் ஆயுஷ் பார்மா வழங்கும் ஒரு காம்போ ஆஃபர். ஜாதிக்காய் மாத்திரைகள், கருங்காலி மாத்திரைகள், பூனைக்காலி மாத்திரைகள், இந்த மூன்றையும் இணைந்து வாங்குபவர்களுக்கு நாங்கள் வழங்குகிறோம் ரூபாய் 200 தள்ளுபடி. உங்களுடைய ஆண்மையை பெருக்க, நரம்புகளை இறுக்க, உங்களுடைய ஆண்மைக்கு அதிபலம் உண்டாக்க இயற்கை மூலகங்கள் அடங்கிய ஒரு அற்புதமான கலவை ஜாதிக்காய் மாத்திரைகள், கருங்காலி மாத்திரைகள், பூனைக்காலி மாத்திரைகள். இந்த மூன்றையும் எங்களுடைய மருத்துவ ஆலோசனை குழு அடிப்படையில் நீங்கள் வாங்கி பயன்படுத்துகிற பொழுது மிகச்சிறந்த பலனை அடையலாம் என்பது உறுதி. இப்பொழுதே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம் பாலியல் மந்திரன் டிவி நேயர்களே, நம்மளுடைய பாலியல் மந்திரன் டிவியில் எண்ணற்ற வியூவர்ஸ் நிறைய கேள்விகள் தொடர்ந்து கேட்டு வருகிறார்கள். அவர்களுக்கான பதிலை விடாமல் நானும் அழைத்து வருகிறேன். கேள்விகள் கேட்பது என்பது உங்களுடைய உரிமை, அதற்கான பதிலை தர வேண்டியது என்னுடைய கடமை. ஒரு யூடியூப் வியூவர் அருமை தம்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கார். அண்ணா, முருங்கை பிசினை பச்சையாக தண்ணீரில் ஊற வைத்து சாப்பிடலாமா குருவே அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. சரியா, முருங்கை பிசின் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கையில் வந்து பார்த்தோன்னா முருங்கை வேறு, முருங்கை பட்டை, முருங்கை ஈர்க்கு, முருங்கை இலை, முருங்கை பூவு, முருங்கை காய், முருங்கை பிஞ்சு, எல்லாமே முருங்கைக்காய்க்கு நல்லது. சரியா, எந்த காய்க்கு? முருங்கைக்காய்க்கு நல்லது. ஸோ அப்போ அந்த முருங்கை பிசின் வந்து பார்த்தோம்னா வந்து பல்வேறு விதமான மருத்துவ குணம் உள்ள ஒரு கீரை முருங்கைக்கீரை. முருங்கை மரத்தை, அதாவது முருங்கைக்கீரையை கீரைகளின் ராணி அப்படின்னு நாம் சொல்லுவோம். ஸோ அந்தளவுக்கு வந்து தனக்குள்ளே வந்து ஒரு 100 கிராம் முருங்கைக்கீரையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான 500 மில்லிகிராம் கால்சியம் கிடைக்கும், உங்களுக்கு தேவையான இரும்பு சத்தும் கிடைச்சிரும். இரும்பு சத்தும் கால்சியமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தாவரம் எது அப்படின்னா முருங்கையை தான் நாம் சொல்ல முடியும். இந்த முருங்கை இலையெல்லாம் நீங்கள் வந்து ரெகுலராக அவிச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு வைங்க, நல்லா கஷாயம் போட்டோ இல்லை வந்து முருங்கை இலையை அரைச்சி ஒரு 30 மில்லி அளவுக்கு விடாமல் ரெகுலராக எடுக்கிறப்ப ஹீமோக்ளோபின்லாம் சல்லுன்னு ரைஸ் ஆகும். சைனசிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு முருங்கைக்கீரையை சூப் வச்சு கொடுக்குறப்ப சைனஸ் வந்து மிக அற்புதமாக வந்து கண்ட்ரோல் ஆகும். இந்த ஒட்டுமொத்த முருங்கை மரத்தோட அத்தனை பலனையும் தனக்குள்ளே உள்ள இறக்கியது வந்து முருங்கை பிசின் அப்படின்னு நாம் சொல்லலாம். ஒரு மரத்தில் இப்போ அந்த பாதாம் மரத்துலேருந்து பாதாம் பிசின் கிடைக்கும், முருங்கை மரத்துலேருந்து முருங்கை பிசின் கிடைக்கும், அது மாதிரி இலவ மரத்துலேருந்து இலவம் பிசின் வரும், வேப்ப மரத்துலேருந்து வேப்பம் பிசின் கிடைக்கும், மாமரத்துலேருந்து மாம் பிசின் கிடைக்கும். இந்த மரங்களில் இருந்து வரக்கூடிய அந்த பிசின் வந்து என்ன அப்படின்னா அந்த ஒட்டுமொத்த மரத்தோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் பிசின். ஒட்டுமொத்த மரத்தோட எக்ஸ்ட்ரா எனர்ஜி தான் வந்து பிசினாக வந்து வெளியில் வரும். எந்த ஒரு பிசினுமே பயன்படாத நிலையில் கிடையாது. எல்லா பிசினுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மரத்தில் பிசின் தள்ளுது அப்படின்னா அந்த பிசின் வந்து அந்த மரத்தில் தேவைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய எனர்ஜின்னு அர்த்தம். ஸோ அதனால தான் முருங்கை பிசின் சாப்பிட்டா விந்து நல்லா கட்டியாயிடுது, பாதாம் பிசின் சாப்பிட்டா விந்து நல்லா திக்காகிடுது நாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த பிசினுக்கு வந்து பார்த்திங்கன்னா விந்தை கட்டக்கூடிய தன்மை உண்டு. அப்பேற்பட்ட பிசினை வந்து நாம் பச்சையாக சாப்பிடலாமா? பச்சையாக வந்து பெரும்பாலும் சாப்பிடக்கூடாது. ஸோ அதனால தான் வந்து நம்ம நான் சொல்லுவோம் பாதாம் பிசினு, இலவம் பிசினு, கருவேலம் பிசினு, முருங்கை பிசினு, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நெய்யில் போட்டு இலை வறுப்பாக வறுக்கணும். நெய்யில் லேசாக வறுத்து வறுத்துட்டு பொடி பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொடி பண்ணணும். சரியா, மொத்தமாக போட்டிங்கன்னா மிக்சியில் அப்படியே போய் ஒட்டிக்கும். ஸோ வந்து பொடி பண்ணுறப்ப வந்து நல்லா நெய்யில் வறுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பொடி பண்ணலாம். ஸோ அதை பொடி பண்ணி சாப்பிட சொல்லுவோம். அது ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா நைட்டு வந்து தண்ணியில் ஊற வைக்கிறது, முருங்கை பிசினை நைட்டு தண்ணியில் ஊற வச்சு காலையில் சாப்பிட்றது. எப்போவுமே பிசின் பச்சை தண்ணியில் பிசினை நீங்கள் கரைச்சி சாப்பிட்டீங்கன்னா சில நேரங்களில் வயிறு அப்செட் ஆகிடும், ஸ்டொமக் அப்செட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து இந்த முருங்கை விதையவும் முருங்கை பிசினையும் பார்த்து சாப்பிடணும். ரொம்ப திடமான ஒரு உணவுப் பொருள்னு சொல்லலாம். ஒரு சிலர் முருங்கை விதையை அரைச்சி ஆர்வ கோளாறுல சாப்பிட்றோம், பேதியாக போயிட்டுருக்கோம். முருங்கை பிசினை வந்து அம்பிசா நல்லா இது விந்த கட்டுன்னு போட்டுரும், அது உள்ளே உட்காந்துக்கும். முருங்கை பிசின் போய் உள்ளே உட்காந்துச்சுன்னா அவ்வளோதான், நிறைய பேர் முருங்கை பிசினை அப்படியே முழுங்கிறான். அதெல்லாம் பண்ணக்கூடாது. முருங்கை பிசினை உள்ளே உங்களுக்கு உள்ளே போச்சுன்னா குடலில் ஊறிக்கிட்டே அங்கேயே கிடக்கும், அதனால் வயிறுவலி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்வ கோளாறுலாம் சில விஷயம் பண்ணணும், தெளிவாக வந்து யோசிச்சு பண்ணணும். சரியா, பச்சை தண்ணியில் ஊற வச்சு சாப்பிட்றது தப்பு, சாப்பிடக்கூடாது. சரியா,
ஒன்று நெய்யை ஊற வச்சு நெய்யை அதை வறுத்து பொடிச்சு சாப்பிட்றதுனா சாப்பிட்லாம். இல்லை இதை வந்து எப்படி டைல்யூட் பண்ணுறதுன்னு சில மெத்தட் இருக்குது. அதாவது முருங்கை பிசினு இலவம் பிசினு ரெண்டும் வந்து நீங்கள் வகைக்கு 50 கிராம் எடுத்துக்கிட்டு சாலாமிசிறின்னு சொல்லுவோம், கடைகளில் வந்து சாலாமிசிறின்னு ஒன்று கிடைக்கும். இல்லை சாலாமிசிறி வசதி உள்ளவங்க வாங்கிக்கலாம், ஏன்னா வந்து சாலாமிசிறி 100 கிராமு 2000 ரூபா சொல்லுவாங்க. அதே 100 கிராம் அமுக்கரா வாங்குறோன்னு வைங்க 20 ரூபாய்க்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில், சரியா? ஸோ வந்து 50 கிராம் முருங்கை பிசினு, 50 கிராம் இலவம் பிசினு, 50 கிராம் அமுக்கரா, 100 கிராம் அமுக்கரா அல்லது 100 கிராம் சாலாமிசிறி. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணால், கொஞ்சம் பிசினையும் போட்டு இந்த கட்டையும் போட்டு அப்படியே அரைச்சிடலாம். இல்லை கல்வா இருந்தால் போட்டு நல்லா நசுக்கி பொடி மாதிரி வச்சுக்கிட்டு சளிச்சு எடுத்துடலாம். இதை நீங்கள் ரெகுலராக வந்து இரவு நேரத்தில் 2 கிராம் அளவுக்கு சாப்பிட்லாம். 2 கிராம் சாப்பிட்டா போதும், பிசின் சார்ந்த மருந்துகளை 2 கிராம் அளவுக்கு சாப்பிட்ணும். அது மாதிரி உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்குது, மலச்சிக்கல் இருக்கிறவங்க பிசின் சார்ந்த மருந்துகளை வந்து இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடாது, பகல் வேளையில் சாப்பிட்ணும். காலையில் சாப்பிட்லாம் இல்லை மதியம் சாப்பிட்லாம். ஸோ இரவு நேரத்தில் சாப்பிட்றவங்களுக்கு மலச்சிக்கல் இல்லைன்னா தான் இரவு நேரத்தில் சாப்பிட்ணும், சரியா? ஸோ ஒரு மருந்துன்றது வந்து உடனே நீங்கள் நினச்சா மாதிரி மருந்து கடையில் நாட்டு மருந்து கடையில் வாங்கி சாப்பிட்றது அப்படிலாம் வந்து செட் ஆகாது. சிலருக்கெல்லாம் வந்து கடுமையான கோல்டு இருக்கும், சளி இருக்கும், ஜீரண கோளாறு இருக்கும், அவங்க போய் முருங்கை பிசினை வந்து அளவு கடந்து சாப்பிடக்கூடாது. எதுவாக இருந்தால் இப்போ பிசின்லாம் வந்து நீங்கள் குறைஞ்சது 1/2 கிராம்லேருந்து 1 கிராம் அதுக்கு மேலே எடுக்கவும் கூடாது, சரியா? அந்த மாதிரி வந்து சில டோசாலஜியை கரெக்டாக நீங்கள் மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னா முருங்கையோட பெனிஃபிட் வந்து நீங்கள் வந்து நல்லா அம்சமாக வந்து உணர முடியும், அனுபவிக்கவும் முடியும். முருங்கை பீசனுக்கு வந்து விந்தை வந்து நல்லா திக்காக்கக்கூடிய தன்மை முருங்கை பீசனுக்கு இருக்குது, அது வந்து ஒத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். குழந்தை இல்லாதவங்க முருங்கை பீசன் எடுக்கலாம், அதையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். பட் நான் சொன்ன மாதிரியே வந்து பார்த்துக்குங்க, பச்சையாக சாப்பிட்றது வேண்டாம், நெய்யில் வறுத்து பொடி பண்ணி சாப்பிடுங்க. இல்லை வந்து ஒரு பிசினை டைல்யூட் பண்ணுறதுக்கு 1-2 மூலிகைகளை சேர்க்கலாம். கொஞ்சம் பூனைக்காளி சேர்த்துக்கோங்க, அமுக்கரா சேர்த்துக்கோங்க, முருங்கை பிசின் சேர்த்துக்கோங்க, அரைச்சி சாப்பிடுங்க. அப்போ எப்படின்னா அந்த மூலிகை கண்டென்ட் வந்து ஒரு 4 பாகம் இருக்கலாம். 4 பார்ட்ஸ் வந்து ஒரு மூலிகை, 25 பார்ட்ஸ் வந்து ஒரு பிசின். இந்த மாதிரி வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த ரெடி பண்ணி அதை வந்து எடுக்கிறப்போ வந்து எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஆர்வ கோளாறுல எப்போவுமே வந்து எந்த மருந்தையும் எடுக்காதீங்க. ஃபஸ்ட்டு நல்லா அனலைஸ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் வந்து சாப்பிடக்கூடாது. உங்கள் உடம்புக்கு எப்படி ஏற்புடையதாக இருக்கா, உங்களுக்கு வாத உடம்பா, பித்த உடம்பா, கப உடம்பா, கலப்பு உடம்பா, எது வந்து அதிகமாக இருக்குது, ஸோ அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடணும். வயிறு மந்தமாக இருக்குது, ஜீரணம் ஆகலைன்னா பிசின் மருந்துகளை பார்த்து கவனமாக தான் சாப்பிட்டாகணும். ஸோ பெரும்பாலும் வந்து பிசின் மருந்துகள் எடுக்கிறதுக்கு ஒரு சில மருத்துவ ஆலோசனை என்பது கண்டிப்பாக வந்து தேவைப்படும். மிக சரியான முறையில் தயாரிக்கப்பட்ட முருங்கை பிசினை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ பயன்படுத்துங்க, நன்றி. ஆதவன் சித்தாஷ்ரம் பிரைவேட் லிமிடெட், எங்கள் மருந்துகளை ஆன்லைனில் பெற www.drarunchinnaya.in அல்லது www.amazon.in கிளிக் பண்ணுங்க. கேஷ் ஆன் டெலிவரியில் மருந்துகளை பெறுங்க. ஆதவன் வர்மாலயா, நம்பர் 1/27 கிரவுண்ட் ஃப்ளோர், சிட்டி 1 டவர், திருவீதியம்மன் கோவில் ஸ்ட்ரீட், கோயம்பேடு, சென்னை 600107, நியர்பை SRS டிராவல்ஸ், போன் 044-4859-3187, 81-2467-667, 81-2497-667 for appointment. Dr. Arun Chinnaya Camp, contact number 860-84-0035. For online consultation, India and overseas, 81-2407-667, 81-241-7667, 81-2467-667. Aadhavan Siddha Marindhugal Kidakkumidam, Aadhavan Barmalaya, Koyambedu, phone 044-4859-3187, 81-2467-667, 81-2497-667. மற்றும் ஆதவன் சித்தாஷ்ரம் கிளைகளிலும் மருந்துகள் கிடைக்கும்.